ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து பிரதோஷம்னால வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு சாப்பிடாமல் வந்துட்டு கடவுளுக்காக சிவபெருமானுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா போய் வந்துட்டு விரதத்தை முடிக்கணும். ஸோ வந்துட்டு நீங்கள் விரதம் நீங்கள் இன்னும் முடிக்கலைன்னா உடனே விரதத்தை வந்து முடிங்க. வேண்டுதலை வந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாங்குகிற சம்பளம் அப்படியே வந்துட்டு எங்கே வாங்குறாங்கன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு வாங்குகிற வருமானம் வந்துட்டு அப்படியே கரைஞ்சி போயிடும், காற்றுல கரையிற மாதிரி வந்து கரைஞ்சி போயிடும். சம்பளம் வாங்கினா உடனே நம்ம வந்துட்டு எவ்வளோதான் பட்ஜெட்டு போட்டாலும் சரிங்க, இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதம் நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணோம், நம்ம இதுக்கப்புறம் வந்து செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பட்ஜெட்டு போடுவோம், எழுதுவோம், எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். பட் எவ்வளோ பண்ணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாக நமக்கு அதனுடைய வந்துட்டு தாக்கம் கிடைக்காதுங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் வர்ற வழியில் போய்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து லோன் வாங்குகிறோம், அந்த கடனெல்லாம் அடிக்கிறோம், அதெல்லாம் இதில் வந்து கணக்கிலே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அது நம்ம விருப்பப்பட்டு வாங்குற விஷயம், அது வந்து போய்கிட்டு தான் இருக்கும், அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு சம்பந்தமே கிடையாதுங்க. இப்போ எப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம சம்பளம் வாங்குவோம், டக்குன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்கா உடம்பு செல்லாம் போகும். நம்ம சம்பளம் வாங்குவோம், திடீர்னு பார்த்திங்கன்னா டிவி ஏதாவது ரிப்பேர் ஆகிவிடும். நம்ம சம்பளம் வாங்குவோம், வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் போயிடும். இதை வந்துட்டு விரைய செலவுன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது வந்துட்டு நேரம், அதாவது நம்ம எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். நம்ம வந்துட்டு பட்ஜெட் போட்டு ஒரு பிரின்சிபிலிட்டியோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம், ஆனால் அதன்படி நடக்காமல் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடும். இதை வந்துட்டு பொதுவாக வந்து கிராமத்து சைடு இல்லை, பொதுவாகவே எல்லோரும் எப்படி சொல்லுவாங்கன்னா விரைய செலவு, விரைய செலவுக்காரன் வந்துட்டாண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குங்க. இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்காகனு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சம்பளம் வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கையில் கொடுப்பாங்க, இல்லை வந்து கவர் போட்டு கொடுப்பாங்க, அது அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் கையில் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து சம்பளமாக நீங்கள் சம்பள பணத்தை வாங்குறீங்கன்னா அவரோட ராசி கூட உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஓனருங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சம்பளத்தை வந்துட்டு கவர் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்காக கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டு அப்பா உனக்கு சம்பளம் வேணுமா, அக்கௌண்ட் நம்பர் கொடு, அக்கௌண்ட்டில் தான் சம்பளத்தை போடும், உனக்கு கையிலேயே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ பணத்தை வந்துட்டு நம்ம வந்து கையில் பார்க்கவே முடியல, வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கண்ணில் கூட பார்க்க முடியலைங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்போவுமே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை எல்லாத்தையுமே வந்து போட்டுருவோம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வந்த உடனே நீங்கள் போய் அந்த பணத்தை வந்து விட்ரா பண்ணிவிடுங்க. அந்த பணத்தை விட்ரா பண்ணிவிட்டு நேராக ஒரு மளிகை கடைக்கு போங்க. மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் மஞ்சளும் ஒரு பாக்கெட் வந்து கல்லுப்பும் வாங்குங்க. கேட்டு வாங்குங்க, ஒரு பாக்கெட் மஞ்சள் கல்லுப்புன்னு கேட்டு வாங்குங்க, அவன் தூளுப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. கல்லுப்புன்னு கேட்டு வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்துட்டு சாமி முன்னாடி மஞ்சளையும் இந்த கல்லுப்பையும் வச்சு வணங்கிட்டு உங்கள் மனசார வந்துட்டு வேண்டிக்கிங்க. உங்கள் மனசில் என்ன நல்ல விஷயங்களை வேண்டிக்கணுமோ வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சமையலுக்கும் அந்த மஞ்சளை சமையலுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து உபயோகப்படுத்தலாம். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் விரைய செலவு அப்படின்றதே உங்களுக்கு வந்து வரவே வராது. அதுவும் நீங்கள் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு அந்த காசில் தான் வாங்கணும். நீங்கள் வந்துட்டு சம்பளத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு பர்ஸில் இருக்கிற காசில் வந்துட்டு கல்லுப்பு எதுவும் வாங்காதீங்க. நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை விட்ரா பண்ணோடனே 15,000 விட்ரா பண்ணோடனே அந்த 15,000 500 எடுங்க. 500 எடுத்து இந்த பொருளை வாங்குங்க, இல்லை 100 தாள் வந்தாலும் சரி, 100 தாளில் வந்துட்டு இந்த பொருளை வாங்குங்க. அந்த பணத்துலேருந்து எடுங்க, ஏடிஎம்லேருந்து வர பணத்துலேருந்து மட்டும் எடுத்து வாங்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் மாற்றி வாங்காதீங்க. இல்லை எனக்கு அந்த பணம் அப்படியே வந்துட்டு மற்றவங்களுக்கு போக தான் போகுதுன்னா கல்லுப்பும் மஞ்சளும் பெருசாக உண்டாயிடாது, ஒரு 50 தாங்க ஆகும். நீங்கள் அந்த காசில் வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த காசாக கூட வந்துட்டு 15,000 வந்துட்டு மேலே ஒரு 50 போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு கொடுத்துடலாம். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்குள்ளே, இல்லை வார சம்பளம் வாங்கக்குள்ளே, இல்லை சம்பளமாக ஓனர் கையிலேருந்து நீங்கள் பணத்தை வாங்கக்குள்ளே எல்லாம் இதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி, அதாவது உப்புன்றது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அந்த உப்பை வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து குறையாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும். மஞ்சளும் அதே மாதிரி தான். இதை மட்டும் இதை ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வீட்டில் வந்து உப்பு மஞ்சளுக்கான குறைவு இருக்கவே இருக்காது, பண வரவுக்கான குறைவும் இருக்காதுங்க. இத்துடன் இந்த காணொலி முடிவடைகிறது. நம் நாளை வேறொரு காணொலியில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.